குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தேடக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த பெட்ஷீட்ஸ் தான். டோரா புஜி டிசைன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளியில எல்லாம் பார்க்கவே முடியாது இந்த டிசைன்ஸ் எல்லாம். நானே இன்னைக்குதான் பாத்திருக்கேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு போவங்க. இது டாமஞ்சேரிங்களா? எல்லாமே 350 ரூபாங்க. இதெல்லாம் இது வந்து பெட்ஷீட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட் ஸ்ப்ரெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 180 ரூபாங்க. 180 பின்னாடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் டிசைன். மக்களே, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது விண்டர் வந்தாச்சு. அண்ட் அது போக இப்ப சபரிமலை சீசன் அண்ட் குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தேடக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த பெட்ஷீட்ஸ் தான். ஸோ இந்த பெட்ஷீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் விலையில தயாரிப்பாளர் கிட்ட இருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆனா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நம்ம கடைப்பேர் பத்தி சொல்லுங்க. என் பேர் ஜெயக்குமார். ஓகே, கடைப்பேர் வந்து ஜெயக்குமார். டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டருங்க. பவானி. நாங்க 40 வருஷமா அது பண்ணிட்டு இருக்கோம். தயாரிக்கிறீங்க? கைத்தறி தாங்க. ஜமக்காலம் பெட்ஷீட்னாவே ஓல்டு லெவல்ல ஃபேமஸ் தான். ஆமா, பெட்ஷீட்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கு பேர் போன ஊர் வந்துட்டு பவானி தான். நார்மலா நீங்க நிறைய பெட்ஷீட்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த பூ போட்டது, காய் போட்டது, சில சில பிரிண்டட் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தது உண்டு. பட் நானே லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இந்த சோட்டா பீம் டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் இன்னோவேட்டிவான ஒரு டிசைன்ஸ். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னா டோரா புஜிங்களா? டோரா புஜி டிசைன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய பிரிண்ட் வந்து, அதாவது கார்டூனிஸ்டிக்கா வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் இவங்க ரெடி பண்றாங்க. வீவிங்களே பண்றது. ஓகே, நல்லா திக்கா இருக்கு, ஹெவியா இருக்கு பெட்ஷீட்ஸ். நல்லா குளிர் தாங்கும். இது வந்து 5 அடிங்க. 5 அடி அடி கணக்கு தான். 7.5 அடி நீளங்க, டபுள் காட்டு. சரி சரிங்க. சிங்கிளுக்கும் இதே தான் யூஸ் பண்ணிக்கிறது. இது ஜக்காடுங்கிறது பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு மாதிரி இருக்குங்க. ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ஷீட். ரெண்டும் ரெண்டு விதமா இருக்கும். ரெண்டு துணிங்க இது. இப்ப நார்மலா நம்ம கடையில என்ன விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பெட்ஷீட்ஸ் எல்லாமே? 180 ரூபாயில இருந்து இருக்குங்க. 180ங்களா? ஆமா. இது வந்துங்க பேபி பெட்ஷீட்ங்க. பேபி பெட்ஷீட்ஸ். இது வந்து பெட்ஷீட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட் ஸ்ப்ரெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து 180 ரூபாங்க. 180ங்க. சரிங்க. இதெல்லாம் கலர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க ஒரு 10 கேட்டாங்கன்னா 10 விதமா அனுப்பலாம். அப்படிங்களா? இதுவும் 180ங்க. ஐயப்ப சீசனுக்குள்ள இது போகும். ஐயப்ப சீசன். ஆமா, மேக்ஸிமம் எல்லாருமே இந்த சுவாமிகள் எல்லாம் இந்த மாதிரி வாங்குவாங்க. எல்லாம் லென்த் இருக்கு, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லென்த்தோட வந்துரும். இதுவும் ஐயப்ப சீசனுக்கு போவங்க. ஓகேண்ணா. இது 240 ரூபாங்க. எல்லாமே முறுக்கு நூல் தான் நம்மளுதுங்க. சரி சரிங்க. சிலர் தான் 1-2 கேட்பாங்க. அந்த மாதிரி 1-2 எல்லாம் கேட்ட குடுக்குறீங்களா? 1-2 உண்டுங்க. ஆனா 1-2 கொரியர் செலவு அதிகமாகும். சரிங்க. அப்ப நாம ஒரு 5 பீஸ்னா பார்சல் சர்வீஸ்ல அனுப்பிச்சோம்னா 140 ரூபாயில அவங்க 10 கூட வாங்கிக்கலாங்க. செலவு கம்மியாகும். கொரியர்னா உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் 150 ரூபாய் 200 ரூபாய் வெயிட் கணக்கு. இது 1.5 கிலோ வரும் ஒவ்வொரு பெட்ஷீட்டும். அப்போ வந்து பார்சல் சர்வீஸ்ல அனுப்பிச்சாதான் அவங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. ஆமா. பட் ஆனா நீங்க மொத்தமாவும் அனுப்புவீங்க, சில்லறையாவும் வேணும்னாலும் அனுப்புவீங்க. எத்தனை வேணாலும் அனுப்பலாங்க. 5 கூட அனுப்புவோம். ஓகே. இப்போ நீங்க டெலிவரி எல்லாம் எந்த மாதிரி? இன்னைக்கு நாம அவங்க புக்கிங் பண்றாங்க அப்படின்னா எத்தனை நாள் அவங்களுக்கு ரீச் ஆகும்? வாட்ஸ்அப்ல என்னென்ன இருக்கு டிசைன், என்ன ரேட்டுங்கிறதெல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்க. அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஆர்டர் ஃபார்ம் போட்டு கொடுத்துருவோம். அவங்க என்னென்ன செலக்ஷன் என்ன மாதிரியான விலைகள்ல இருக்கு, அந்த டிசைன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இன்னோவேட்டிவா கொடுத்திருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பாக்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் சொல்லுங்கண்ணா. இது வந்து நல்லா ஹெவியா இருக்குங்க, தூக்கும் போதே வெயிட்டா இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப குளிர் பிரதேசமா இருக்குது இல்லைங்க, பெங்களூர் ஊட்டி அந்த மாதிரி இடத்துல போவங்க. இதெல்லாம் 490 ரூபாங்க. இது 490 ரூபாங்களா? ஹெவியா இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் டிசைன், முன்னாடி வேற மாதிரி இருக்கும். ரெண்டு டிசைன் இது. ரெண்டு சைடு போத்திக்கலாமா? மேலயும் ஒரு பிரிண்ட், அதாவது மேல ஒரு டிசைன் இருக்கும், கீழே ஒரு டிசைன் இருக்கும். இது வந்து 490 ரூபாங்க. இதுல வந்து கலர் எல்லாம் நிறைய இருக்குங்க. 10 கேட்டாங்கன்னா 10 விதமா அனுப்பலாங்க. சரி சரி சரிங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலர்ஸ் அப்படின்றதுனால வெளியில ரீட்டைல நம்ம மெயினா இவங்களை காட்டுறது பெட்ஷீட்ஸ் அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைச்சிட முடியாது. வெளியில நீங்க
இதை விட டபுள் மடங்கு ரேட் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து சொந்த தயாரிப்பு, சொந்த தயாரிப்பு விலைக்கும் வாங்கலாம், அதே மாதிரி தரம் தரத்துக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரோம். உங்களுக்கு இப்ப வாங்குறது வந்து ரொம்ப நல்ல லைஃப் கொடுக்கும். ஆனா இதெல்லாம் இது வந்து 425 ரூபாங்க. ஓ சரிங்க. இது கோட் ஆப்ஷன் போய் கேட்டீங்கன்னா 850 ரூபாய் சொல்லுவாங்க. இதே பெட்ஷீட் எடுத்துட்டு போய் காட்டலாம். நாம 425 ரூபாய்க்கு தான் சப்ளை பண்றோம். ஓ சரிங்க. இது நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி தெரியும் பெட்ஷீட். சரி சரிங்க. ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாங்க. 425 425 ரூபாங்க. இப்ப ஒரு பெட்ஷீட் வாங்கினாலும் அதே 425 தான். ஆமா ஆமாங்க. அப்படிதானா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோல்சேல் கடைகள்ல மொத்தமா எடுத்தா தான் நாங்க ரேட் தருவோம் அப்படி இல்லையா? 50 100 வாங்குற விலை தான் ஒன்னு வாங்கினாலும். அப்படிங்களா? ஓ ஹோல்சேல் விலைக்காங்க. ரீட்டெயிலுக்காக அவங்க கிட்ட நம்ம எச்சு வாங்குறது எல்லாம் இல்ல. அதே விலைக்கு ஹோல்சேல் 100 வாங்குறவங்களுக்கு என்ன ரேட்டோ அதே தான் ஒன்னு வாங்கினாலும். இதுதான் நம்மளது அதிகமா மூவாகிற ஐட்டங்களா? நல்லா இருக்கு, நல்லா வெயிட்டாவும் இருக்கு, டிசைன்ஸும் வந்துட்டு நல்லா இருக்கும். சீக்கிரம் இந்த அழுக்கு படிக்கிற மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. குழந்தைங்களை வச்சிருக்கவங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் கூட நல்லா ஹெவியா இருக்கும். வெளியில எல்லாம் பார்க்கவே முடியாது இந்த டிசைன்ஸ் எல்லாம். நானே இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இல்லாம இதெல்லாம் பிரிண்டே நல்லா வித்தியாசமா இருக்கும். பிரிண்ட்னா பாரு இருக்கு. பேபி சைஸ் வருது. டோராலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டபுள் காட்க்கு சிங்கிள் காட்க்கு எல்லாத்துக்குமே நீங்க கஸ்டம் அதே தான். 5.5 தான். அது டபுள் காட் தான். சரிங்க. ஆனா சிங்கிள் காட்க்கு அதே தான் யூஸ் பண்ணிக்கறாங்க. அப்படிங்களா? சிங்கிள் காட்க்கு இப்ப தனியா வரது இல்லைங்க. சரிங்க. இதுல வேணா கிடைக்கும். சரி சரி. அதுல எல்லாமே ஒரே சைஸ் தான். ஒரே சைஸ் தான். சரிங்க. பேபி சைஸ் வந்து 180 ரூபாங்க. 180. சிங்கிள் சைஸ் 240ங்க. ஓகே. டபுள் சைஸ் இருக்குது பெருசு. அது 280ங்க. 280 ரூபாய் வருதுங்களா? எல்லாமே முறுக்கு நூலுங்க நம்மளுது. ஓ பொதுவாகவே இவங்க கிட்ட இருக்க டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு, அதே மாதிரி குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஒரு பீஸா இருந்தாலும் கூட நீங்க ஹோல்சேல் விலையிலே வாங்கிக்கலாம். சிங்கிள் பீஸா இருந்தாலும் அந்த ரீட்டைல கூட ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் சொல்லிருக்காங்க. செக்கிடுங்க. செக்கிடுங்களா? ஐயப்பாக்கெல்லாம் ஆகுங்க. ஆமா, சபரிமலைக்கெல்லாம் ஆகும். சரிங்களா? இதுவும் 180 ரூபாய் தாங்க. 180ங்களா? 80ங்க. சரி சரிங்க. இதுலயே வேற கலர் எல்லாம் வேணும்னா இருக்குங்களா? இதெல்லாம் அதாங்க, அந்த கலர் தான். கலர் தான். பெட் ஸ்ப்ரெட் பண்றீங்களா? பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? சிங்கிள் சைஸ் இருக்குங்க. சரிங்க. அது வந்து 340 ரூபாய். 5×7ங்க சைஸ். சரிங்க. 7×9 இருக்குது. இந்த மாதிரி டிசைன் அதுல வந்துருங்க. இந்த என்ன டிசைன் வருதுங்கறத முன்னாடி கொடுத்துருவோம் போட்டோவா. ஓகே. ரெண்டு பில்லோ கவரோட சேர்த்து 580 ரூபாங்க. டபுள் காட். டபுள் காட் 7×9 சைஸ். சரிங்க. 9×9 இருக்குதுங்க கிங் சைஸ். அது வந்து 850 ரூபாங்க. 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களா இந்த தொழில் வந்து? 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுது வந்து ஐஎஸ்ஓங்க குவாலிட்டி. அப்படிங்களா? ஜமகாலமா பண்றீங்களா? நம்மளுது ஒரு ஆள் உட்கார அளவுல இருந்துங்க. 100 பேர் உட்கார மண்டபத்துக்கு போற வரைக்கும் இருக்குதுங்க. ஓ அப்படிங்களா? ஒரு ஆள் உட்காரக்கூடிய சிட்டிங் மேட்டில் இருந்துங்க, பந்திப்பாயி மண்டபத்துக்கு போற ஜமகாலம், அது வரைக்கும் எந்த ஜம்கால் வாங்கினாலும் 22 ரூபாங்க. ஒரு அடி கணக்கு தான். இன்னைக்கு வந்துட்டு நிறைய பெட்ஷீட்ஸ் காமிச்சிருக்கோம். இது வந்து சாம்பிள் தான், இன்னும் நிறைய பெட்ஷீட்ஸ் இருக்கு. அதை நீங்க நேர்ல வரும்போது வந்துட்டு பாக்கலாம். ஆனா எக்ஸாக்டா இப்போ நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னா எப்படி வரணும்? அட்ரஸ் ஈரோடு மாவட்டங்க. சரிங்க. ஈரோடு மாவட்டத்துல இருந்து பவானிக்குன்னு பஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே. கார்ல டூ வீலர்ல எதுல வேணாலும் வந்துடலாம். வந்துட்டா நான் எங்களுக்கு ஃபோன் பண்ணா போதும், நாங்க லொகேஷன் அனுப்பிச்சிருவோம். நான் வந்துட்டு அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு நம்பர் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு அண்ணாக்கு கால் பண்ணிட்டு டைரக்டா அவங்க வழி சொல்லுவாங்க, நேரடியா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இன்கேஸ் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் கூட நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் விலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். கடை வைக்கிறீங்க இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் நிறைய குவான்டிட்டிஸ்ல வந்துட்டு பெட்ஷீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா இவங்க வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். நன்றி. ஆனா நன்றி சொல்லிடுவோம். வணக்கங்க. நன்றி.